Hello friends! In this video, we have skin white night cream. So, this cream is very easy to use. It is natural to use in the wheat layer. We have a night cream. Daily, you can use it daily night. Your skin is very wet. You can use it in the signing. You can try it. You can pimples. You can use it in any side effect. இதில வந்து நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் சோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு விட்டமின்ஸ் அந்த ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு வைட்டமின் கொடுக்க கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருள் தாங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படினு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் அது என்ன கிரீம் அப்படிங்கறத பார்க்கலாம் In the night cream, we ready பண்றதுக்கு நமக்கு மெயினான பொருள் பாத்தீன்னா பச்சை பயிறுங்க இந்த பச்சை பயிறுல வந்து நம்ம ஸ்கின் நல்லா ஒயிட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இதுல விட்டமின் சி நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின் எல்லாம் ஒயிட் பண்ணக்கூடிய அந்த விட்டமின் B6 நிறைய இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து இந்த கரும்புள்ளிகள் கருமை எல்லாம் நீக்கிட்டு நம்ம ஸ்கின் எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும் நீங்க சோப்பே யூஸ் பண்ண தேவையில்லை டெய்லியுமே வந்து சோப்புக்கு பதிலா வந்து இந்த பச்சை பயிறு மாவு வந்து நீங்க போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாவே உங்க ஸ்கின் அவ்வளோ பிரைட்டா இருக்கும் If you have oily skin, you can use it as useful as you can try it. Now, we are ready to make this cream. I have 4 spoons of pachapayar. We have 3 pachapayar. We will add 1 tumbler. 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 சில பேர் வந்து டவுட் கேப்பீங்க பச்சை பயிறு மாவா வந்து யூஸ் பண்ண கூடாதா இந்த க்ரீமுக்கு அப்படினு கேப்பீங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ண கூடாது நம்ம செய்யற முறையில நீங்க வந்து இந்த பால் அந்த அரைச்சு அதல இருந்து பால் எடுத்து தான் நீங்க வந்து இந்த க்ரீம் செய்யணும் அப்பதான் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது இப்போ ஓவர் நைட் ஊறினதுக்கு அப்புறமா இந்த பச்சை பயிறு வந்து நல்லா வந்து நசுக்கி பாருங்க நல்லா நசுங்கு தான் பாருங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்தா நல்லா வந்து உங்களுக்கு ஊறி வந்திருக்கு அப்படினு அர்த்தம் இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து நிறைய இருந்துனா அப்படியே ஆட் பண்ணாதீங்க ஒரு அளவுக்கு கொஞ்சமா வந்து அரைற அளவுக்கு மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி வந்து ஊத்தாதீங்க இதனால அரைச்சிட்டு வந்து நல்ல பைன் பேஸ்டா வந்து அரைச்சிட்டு நல்ல ஒரு வடிகட்டில வந்து நல்ல வடிகட்டிக்கோங்க இதுல இருக்கற வந்து பால் மட்டும் நமக்கு தேவை இந்த மேல இருக்கற சக்கை எல்லாம் வந்து தேவை இல்ல இந்த வடிகட்டிட்டு அதுல இருக்கற ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல ஒரு திக்கான பேஸ்டா வரும் தண்ணி நிறைய ஊத்திட்டீங்க அப்படினா தண்ணியாட்ட வந்துரும் சோ தண்ணி வந்து கம்மியா ஊத்தி நீங்க அரைச்சுக்கோங்க நல்ல ஒரு திக்கான ஒரு கிரீம் மாதிரி ஒரு ஒரு பால் கிடைக்கும் சோ பச்சை பயிறு வந்து நமக்கு முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்தே நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்தே இவங்க எல்லாம் சோப் வந்து யூஸ் பண்ணாம பச்சை பயிறு மாவு கடலை மாவு இதுதான் யூஸ் பண்ணிட்டே வந்தாங்க அப்படி யூஸ் பண்ணிட்டே வரும்போது அந்த ஸ்கின் வந்து இன்னமும் நல்லா ஒரு ஒரு கோப்பளம் கூட இல்லாம நல்லா இருக்கு சோ நம்மள வந்து அந்த கிரீம் இந்த கிரீம் யூஸ் பண்ண நம்ம ஸ்கின் வந்து நமக்கு ஒரு 10 15 வயசுலயே வந்து நமக்கு ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி வந்து இந்த தோல் சுருங்கி இருந்து சோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க நேச்சுரலான முறையில இந்த பச்சை பயிறு நல்லா ஃபில்டர் பண்ணி பால் எடுத்துட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வந்து ஆட்டாம வச்சிடுங்க அதுக்கு அப்புறமா இதல கொஞ்சம் ஒரு தண்ணி வரும் அந்த கெட்டியா இருக்கறதெல்லாம் வந்து அடியில போய் ஸ்டோர் ஆயிருக்கும் சோ மேல வந்து தண்ணி வந்து தங்கி இருக்கும் அந்த தண்ணியில அலங்காம ஃபில்டர் பண்ணிட்டு கீழ இருக்கிற அந்த லேயர் மட்டும் நீங்க எடுத்து இது கூட வந்து கத்தால ஜெல் அதாவது அலோவேரா ஜெல் வந்து கடையில விக்கிற அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் அதை யூஸ் பண்ணும்போது அந்த வீடியோ கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு சோ அந்த பால் கூட நீங்க அலோவேரா ஜெல் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணி நல்லா mix பண்ண ஒரு கடையில வாங்குற அந்த நைட் கிரீம் எப்படி இருக்குமோ அதே ஸ்ட்ரக்சர்ல அப்படியே சூப்பரா இருக்கும் நல்லா ஸ்மூத்தா ஒரு கிரீம் ஸ்ட்ரக்சர்ல இருக்குங்க இந்த கிரீமை வந்து நீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க இது 10 நாள் வரைக்கும் கெட்டே போகாது தாராளமா யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்க வெளியில வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும்னு அவசியமே இல்ல வெளியில வச்சே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நார்மலா நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நைட் கிரீமை போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க ஸ்கின்ல முக்கியமா வந்து கண்ணை சுத்தி எல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க கண் கருவளை இருந்தாலும் சீக்கிரமா சரியாயிடும் நைட் படுத்து போட்டுட்டு படுத்து தூங்கிருங்க காலையில எழுந்திச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும் நீங்க ஒரு நாள் போடும்போதே அந்த ரிசல்ட் பாப்பீங்க
நீங்கள் டே டைம்லேயே நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து நீங்கள் டே டைம்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போக முடியாது. ஸோ கொஞ்சம் ஆயிலினஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட விட்டுடலாம். ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி நம்மளுக்கு ஸ்கின்கள் அப்படியே இருக்கும். நைட்டு வந்து நம்ம தூங்கும் போது ஏதோ ஒரு நைட் க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஸ்கின்ல. 8 மணி நேரம் நம்ம ஸ்கின் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிற டைமு. ஸோ அந்த டைமில் வந்து எந்த க்ரீம் போட்டாலுமே நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்தமாரி க்ரீம்ஸ் ஐட்டம்லாம் போட்டிங்கன்னா, அதுவும் நேச்சுரலான க்ரீம்லாம் போட்டிங்கன்னா நல்லா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும் சீக்கிரமாகவே. ஸோ கடையில் வாங்கி இந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை விட நேச்சுரலாக வீட்டிலேருந்து செஞ்ச அந்த நேச்சுரலான அந்த க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்கள் ஸ்கின் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், அது பர்மனண்ட்டாக வந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ கடையில் வாங்கி நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளாக யூஸ் பண்ணிவிட்டு வெளியேறுவீங்க அப்படின்ற க்ரீம்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ். ஸோ இந்தமாரி க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.